வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா தலைப்புச் செய்திகள் இம்மாத இறுதி வரை ஊரடங்கை நீட்டித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு ஏற்கனவே விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தொடரும் எனவும் அறிவிப்பு ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க தடை ஏதும் விதிக்கவில்லை தமிழக அரசு விளக்கம் நாட்டு மக்களுக்கு நாளை காலை பத்து மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி பத்தாயிரத்தை நெருங்குகிறது இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எண்ணூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் சர்வதேச அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் பேர் நான்கரை லட்சம் பேர் குணமடைந்துள்ளனா் விரிவான செய்திகள் தமிழகத்தில் வரும் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் ஏற்கனவே விதிக்கப்பட்டு அமலில் இருந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய அரசு அறிவித்த ஊரடங்கு நாளையுடன் நிறைவடைகிறது இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமருடன் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற கலந்துரையாடலில் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று தான் கோரிக்கை விடுத்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளாா் பிரதமருடனான கலந்தாய்வு கூட்டத்தின் அடிப்படையிலும் உலக சுகாதார அமைப்பின் கருத்தின்படியும் மருத்துவக் குழுவின் பரிந்துரையின்படியும் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படியும் ஊரடங்கு உத்தரவு வரும் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்படும் காரணத்தால் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதத்திற்கான அத்தியாவசியப் பொருட்கள் அனைத்தும் நியாய விலைக்கடைகளில் விலையின்றி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் கட்டிட தொழிலாளர்கள் உட்பட பதிவு பெற்ற அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்கள் குடும்பத்திற்கும் குடும்பம் ஒன்றிற்கு இரண்டாவது முறையாக ஆயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் பிற மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு மே மாதத்திற்காக பதினைந்து கிலோ அரிசி ஒரு கிலோ துவரம் பருப்பு ஒரு கிலோ சமையல் எண்ணெய் ஆகியவை விலையின்றி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் உணவகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுரைகளின்படி பார்சல் விற்பனைக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதாக அவர் தெளிவுபடுத்தியுள்ளாா் சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள மக்கள் கொரோனா நோய் தொடர்பான சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ள டெலிமெடிசின் சொசைட்டி ஆப் இந்தியா நிறுவனத்தில் பதிவு பெற்ற சிறந்த மருத்துவர்களைக் கொண்டு தொலை மருத்துவ முறை மூலம் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தமிழக அரசு வழிவகை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசால் அறிவிக்கப்படும் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி சமூக இடைவெளியை பின்பற்றி கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசுக்கு முழு ஒத்துழைப்பை மக்கள் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளாா் ஜாலியன் வாலாபாக் தியாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இதே நாளில் சுதந்திரப் போராட்டம் தீவிரமான நிலையில் இருந்தபோது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே ஜாலியன் வாலாபாக்கில் குழுமியிருந்த இந்திய மக்கள் மீது பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி ஜெனரல் டயர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் என முன்னூற்று எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததாகவும் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்ததாகவும் பிரிட்டிஷ் அரசு ஆவணம் கூறுகிறது ஆனால் இந்த கோர சம்பவத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என்று மற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆண்டுதோறும் இந்நாள் ஜாலியன் வாலாபாக் தியாகிகளை நினைவுகூறும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் கோவிட் தொற்று காரணமாக ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் மட்டும் மத்திய மாநில அரசுகள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதையொட்டி பிரதமர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் அந்த தியாகிகளின் தியாகம் இந்தியர்களை தொடர்ந்து பல ஆண்டுகள் நாட்டுக்காக சேவையாற்ற வேண்டும் என்ற உத்வேகத்தை அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த தியாகிகளுக்கு தாம் சிரம் தாழ்த்தி அஞ்சலி செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தியாகிகளின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறக்காது என்றும் அவர் அந்த செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார் ஜாலியின் வாலாபாக் நினைவகம் குறித்த படம் ஒன்றையும் தனது டுவிட்டர் செய்தியுடன் பிரதமர் பகிர்ந்து கொண்டுள்ளார் கொரோனா தொற்று நிலவரம் குறித்தும் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை பத்து மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார் கொரோனா தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு நாளையுடன் நிறைவடைவதால் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாட்டு மக்களுக்கு ஆற்றவுள்ள உரையில் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ் புத்தாண்டு பைசாகி விஷு உள்ளிட்ட பண்டிகைகள் இன்றும் நாளையும் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தலைவர்கள் பலரும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த பண்டிகைகள் இந்தியாவின் பலதரப்பட்ட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்றன என்று கூறியுள்ளார் அறுவடை திருநாளாகவும் சில மாநிலங்களில் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுவதை குறிப்பிட்டுள்ள குடியரசுத் தலைவர் விவசாயிகள் உணவு தானியங்களை மட்டும் உற்பத்தி செய்பவர்கள் அல்ல என்றும் தங்களது அயராத உழைப்பால் உணவு பாதுகாப்பை நமக்கு வழங்குவதாகவும் கூறியுள்ளார் நாடு தற்போது கொரோனா தொற்று காரணமாக சவாலான சூழலை சந்தித்து வருகிறது என்று கூறிய அவர் சமூக விலகலை கடைப்பிடித்து இந்த பண்டிகைகளை கொண்டாடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மகிழ்ச்சிக்குரிய தருணமாக பைசாகி விஷு புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகைகள் நாட்டு மக்களுக்கு புதிய நம்பிக்கைகளை கொடுக்கும் தருணங்களாக அமைந்துள்ளன என்று கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் பாதிப்பால் சோதனையான காலத்தில் உள்ள சூழலில் இதுபோன்ற பண்டிகைகள் உத்வேகத்தை அளித்து வழிகாட்டுதல்களை வழங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் கூடுவதை தவிர்த்து பெரிய கொண்டாட்டங்களை தள்ளி வைத்து வீடுகளிலேயே இந்த பண்டிகைகளை கொண்டாடுமாறு குடியரசுத் துணைத் தலைவர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் பைசாகி உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் புதிய உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் இந்த பண்டிகைகள் வழங்கட்டும் என்று கூறியுள்ளார் ஒடியா புத்தாண்டு மற்றும் மகாபிஷுவா பனா சங்கராந்தி ஆகிய பண்டிகைகள் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என்று பிரதமர் தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் தமிழ் புத்தாண்டு நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழக ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோரும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனா் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தமிழகமும் தமிழக மக்களும் இந்த ஆண்டு வளமான எதிர்காலத்தை பெற்று மகிழ்ச்சியுடன் முன்னேறி செல்ல வாழ்த்துவதாக கூறியுள்ளார் மாநிலத்தில் நிலவி வரும் கோவிட் தொற்று பரவலை தடுத்திட மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் வழிகாட்டு நெறிமுறைகளை கவனத்துடன் பின்பற்றி முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் மக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் புத்தாண்டில் தமிழர் தம் இல்லங்களில் நலமும் வளமும் பெருகட்டும் என்றும் தமிழ் இனம் அனைத்திலும் வெற்றி வாகை சூடட்டும் என்றும் கூறியுள்ளார் மக்களின் வாழ்வில் இன்ப ஒளி பெருகவும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் சித்திரை திருநாள் தமிழர்களின் வாழ்வியல் இரண்டாக கலந்த ஒன்று என்று கூறியுள்ளார் தமிழ் கலாச்சார பண்பாட்டில் தை முதல் தேதியை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடினாலும் சித்திரை முதல் நாளுக்கு தனி சிறப்பு தொடர்ந்து இருந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது கோலாகலமாக இதை கொண்டாடும் வாய்ப்பில்லை என்ற நிலையில் மக்கள் தமது இல்லங்களிலேயே மகிழ்ச்சியுடன் இதை கொண்டாடுமாறு அவர் கூறியுள்ளார் மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையிலான முந்தைய காங்கிரஸ் அரசு சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோருமாறு ஆளுநர் உத்தரவிட்டது சரியான நடவடிக்கைதான் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி நம்பிக்கை வாக்கு கோருவது தொடர்பான ஆளுநரின் நடவடிக்கை சரியல்ல என்று வாதிட்டார் ஆனால் இதனை ஏற்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது ஒரு அரசு பெரும்பான்மை பலத்தை இலக்க நேரிட்டால் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோரப்பட வேண்டும் என எஸ் ஆர் பொம்மை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை நம்பிக்கை வாக்கு கோருவதன் அவசியம் குறித்து வேறு எந்த தீர்ப்பும் வெளிவராத நிலையில் இன்றைய தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த வழக்கை கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி விசாரித்த உச்சநீதிமன்றம் பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டு விரிவான தீர்ப்பை பின்னர் வழங்குவதாக தெரிவித்திருந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு பணிகளுக்காக தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் தங்களது ஊதியத்தில் முப்பது சதவீதத்தை குறைத்துக் கொள்ள ஒப்புதல் அளித்துள்ளனர் உலக அளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் கொரோனா தொற்றை எதிர்கொள்ள பெருமளவு நிதி தேவைப்படுவதால் குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் மற்றும் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியத்தில் ஒராண்டு காலத்திற்கு முப்பது சதவீதத்தை பிடித்தம் செய்து கொள்ள அண்மையில் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தலைமைத் தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்களும் தங்களது அடிப்படை ஊதியத்தில் முப்பது சதவீதத்தை இம்மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஒராண்டு காலத்திற்கு குறைத்துக் கொள்ள முடிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிரிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் டாக்டர் குமார் நிலைய மருத்துவர் அரசு நெஞ்சக மருத்துவமனை தாம்பரம் சானிட்டோரியம் சந்திக்கிறார் கே அரவிந்த் குமார் இன்று இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் தொடர்கின்றன ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க தன்னார்வலர்கள் உள்ளிட்ட யாருக்கும் தடையேதும் விதிக்கவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தன்னார்வலர்களும் தொண்டு நிறுவனங்களும் தனிப்பட்ட முறையில் உதவி செய்பவர்களும் நோய் தொற்றிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவும் நோய் தொற்று பரவுவதை தவிர்க்கவும் முறையான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது எந்தவொரு அமைப்பு நிவாரணம் வழங்கினாலும் அதை முறையாக வழங்க அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடமோ மாநகராட்சிகளில் மாநகராட்சி ஆணையர் மண்டல அலுவலர்களிடமோ நகராட்சி ஆணையர் பேரூராட்சி செயல் அலுவலர் பகுதிகளில் வட்டார வளர்ச்சி அலுவலரிடமோ வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய உதவிகளை செய்ய சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளை அணுகலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது நிவாரணப் பொருட்களை விநியோகிப்பதற்கென அரசால் அனுமதிக்கப்பட்ட அலுவலர்கள் மூலம் தேவையான அனைவருக்கும் சென்றடையும் வகையில் தன்னார்வ அமைப்புகள் வழங்கும் மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் சமைத்த உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை அவர்கள் குறிப்பிடும் பகுதிகளுக்கு அல்லது குறிப்பிடும் நபர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அரசு விளக்கம் அளித்துள்ளது ஏற்கனவே முதியோர் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் தமிழக மற்றும் வெளிமாநில தொழிலாளர்கள் ஆதரவற்றோருக்கு நிவாரணம் மற்றும் உதவிகள் வழங்க இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் ஐம்பத்தி எட்டாயிரம் தன்னார்வலர்களும் அரசிடம் பதிவு செய்து மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து சமூக இடைவெளி மற்றும் பொது சுகாதார பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடித்து நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்று அரசு தெரிவித்துள்ளது அரசு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சூழ்நிலைக்கேற்ப உரிய வழிமுறைகளை பின்பற்றி செயல்படுமாறுதான் அரசு கேட்டுக் கொண்டுள்ளதை தவிர யாருக்கும் தடை விதிக்கவில்லை என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது தன்னார்வலர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் நிவாரண உதவிகள் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து செயல்பட்டு தேவைப்படும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான முறையில் சென்றடைவதை உறுதி செய்யத்தான் அரசு அறிவுறுத்தியதை தவிர தடை விதிக்கவில்லை என்றும் தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது கொரோனா பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு மளிகைப் பொருள் உள்ளிட்ட உதவிகளை அரசியல் கட்சிகளும் தன்னார்வ துண்டு நிறுவனங்களும் வழங்கக்கூடாது என்ற தமிழக அரசின் உத்தரவை எதிர்த்து திமுக உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளது இது தொடர்பாக வழக்கு தொடர் இருப்பதாகவும் அந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் உயர்நீதிமன்ற பதிவுத்துறையிடம் முறையீடு செய்துள்ளார் இந்த முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இன்று பிற்பகல் வழக்கு விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படும் இல்லாவிட்டால் புதன்கிழமை விசாரணைக்கு இந்த வழக்கு பட்டியலிடப்படும் என தெரிகிறது இதேபோல் மதிமுக சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உத்தரவிற்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அக்கட்சி சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்களின் எதிர்ப்பால் தமிழக அரசு இன்று விளக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் ஆனால் அரசின் மூலமாகத்தான் உதவ வேண்டும் என்ற நோக்கத்தை மீண்டும் தெளிவுபடுத்தி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடிக்கணக்கான மக்களை பாதுகாக்க அரசால் மட்டுமே இயலாது எனவும் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு தடை கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அக்கட்சியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊரடங்கு காரணமாக வீட்டில் பணியாற்றி வந்த மத்திய அமைச்சர்கள் இன்று தத்தமது அலுவலகங்களுக்கு திரும்பி பணிகளை தொடர்கின்றனர் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் மத்திய அமைச்சர்கள் அவரவர் வீடுகளில் இருந்தே பணியாற்றி வந்தனர் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் இருபத்தி போரு நாள் ஊரடங்கு நாளையுடன் நிறைவடை உள்ள நிலையில் அத்தியாவசிய பணிகள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்காக அமைச்சர்கள் மற்றும் மத்திய அரசு துறைகளின் இணை செயலாளர் மற்றும் அதற்கு மேல் உள்ள அதிகாரிகள் இன்று முதல் அவரவர் அலுவலகங்களுக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தமது அலுவலகமான புதுதில்லி நார்த் பிளாக்கில் உள்ள நிதியமைச்சகத்தின் அலுவலகத்திற்கு வந்து பணிகளை தொடர்ந்தார் வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முகக்கவசத்தை அணிந்து இன்று காலை அலுவலகம் திரும்பியதாக அவர் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் புதுதில்லி சாஸ்திரி பவனில் உள்ள அலுவலகத்திற்கு வந்து வழக்கமான பணிகளை மேற்கொண்டதுடன் அதிகாரிகளுடன் ஆலோசனையும் நடத்தியுள்ளார் மேலும் அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகரும் மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் ஜிஜேந்திர சிங்கும் நார்த் பிளாக் அலுவலகத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் முகக்கவசங்களை அணிந்தபடி கலந்து கொண்டனர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வியும் தமது அலுவலகத்தில் இன்று பணிகளை தொடர்ந்தார் சமூக இடைவெளி மற்றும் இதர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி பணிகளை மேற்கொள்வதாக அவர் கூறியுள்ளார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ இன்று புதுதில்லியில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் தலைமையகத்திற்கு சென்று வழக்கமான பணிகளில் ஈடுபட்டார் அந்த அலுவலகம் குறைந்தபட்ச பணியாளர்களுடன் இயங்கி வருவதாகவும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் முகக்கவசங்கள் அணிதல் உடல் வெப்பநிலை பரிசோதனை போன்றவை கண்டிப்பாக பின்பற்றப்படுவது உறுதி செய்யப்படுவதாகவும் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தை கடந்துள்ளது கொரோனா தொடர்பான செய்தி சேகரிக்கும் பணியில் ஈடுபடும் ஊடகவியலாளர்கள் அனைவரும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பின்பற்றி தங்களை தற்காத்துக் கொள்ளுமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்டோருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதன்படி நாடு முழுவதும் இந்நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இவர்களில் எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தற்போது சிகிச்சையில் உள்ளனர் முன்னூற்று எட்டு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பேருக்கும் தில்லியில் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கும் மத்திய பிரதேசத்தில் ஐநூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கும் குஜராத்தில் ஐநூற்றி பதினாறு பேருக்கும் தெலுங்கானாவில் ஐநூற்றி நான்கு பேருக்கும் இந்நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு இல்லாமல் இருந்த நிலையில் நாகாலாந்தில் முதலாவதாக ஒருவருக்கு இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது திம்மாப்பூர் பகுதியைச் சேர்ந்த அந்த நபர் மேல் சிகிச்சைக்காக கவுஹாத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து திம்மாப்பூர் மருத்துவமனை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திம்மாப்பூரில் அந்த நபருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்த பணியாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பணிகளில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் காவல்துறையினரை போன்று ஊடகவியலாளர்களுக்கும் களப்பணியில் முன்னணியில் நின்று பணியாற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் எனவே ஊடகவியலாளர்களும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பின்பற்றுவதுடன் தத்தமது ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் இன்று தமது அலுவலக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரும் மத்திய வக்ஃபு கவுன்சில் தலைவருமான முக்தார் அப்பாஸ் நக்வி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரமலான் நோன்பு காலத்தில் ஊரடங்கு நடைமுறைகளை முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்யுமாறு இஸ்லாமிய மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக வக்ஃபு கவுன்சில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து மாநில வக்ஃபு வாரிய நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக மற்றும் மத அமைப்புகளின் தலைவர்களை அமைச்சர் தொடர்பு கொண்டு பேசிய போது ஊரடங்கு நடைமுறைகள் மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வக்ஃபு இஸ்லாமிய மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளிலேயே ரமலான் தொழுகையை கொள்ளுமாறும் அவர் கொண்டுள்ளார் இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலம் நான்டெட் ஹசூர் சாஹிப் மற்றும் பீகார் மாநிலம் பாட்னா சாஹிப்பில் சிக்கி தவிக்கும் சீக்கிய யாத்ரீகர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்கு ஏதுவாக சிறப்பு ரயில் இயக்கும்படி ரயில்வே அமைச்சகத்தை அறிவுறுத்துமாறு மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல் பிரதமருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பஞ்சாபை சேர்ந்த ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட சீக்கிய யாத்ரீகர்கள் ஊரடங்கு தொடங்கியதில் இருந்து நான்டெட்டிலும் பாட்னா சாகிப் குருத்வாராக்கிலும் தங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்காக வீடுகளை விட்டு வெளியே வருவோர் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நடைமுறையை மீறுவோருக்கு முதன்முறையாக இருந்தால் ஆயிரம் ரூபாயும் தொடர்ந்து மீறினால் ஐயாயிரம் ரூபாயும் அபராதமாக வசூலிக்கப்படும் என அகமதாபாத் மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது அபராத தொகையை செலுத்த தவறினால் பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள ஈரானில் இருந்து அழைத்து வரப்பட்டு மும்பை காட்கோபரில் உள்ள கடற்படை தனிமைப்படுத்தும் முகாமில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த இருபத்தி நான்கு பெண்கள் உட்பட நாற்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது தெரியவந்ததை அடுத்து அவரவர் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு பொதுமக்களுக்கு அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக நிவாரண தொகைகளை செலுத்தும் பணிகள் மும்மரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரதமர் ஏழைகள் நலத்திட்டத்தின் கீழ் இதுவரை இருபத்தி எட்டாயிரத்து ஆறு கோடி ரூபாய் பொதுமக்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது சுமார் முப்பத்தி இரண்டு கோடி பேருக்கு இந்த நிவாரணத் தொகை பிரித்து அளிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு பொதுமக்களுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக நிவாரணத் தொகைகளை செலுத்தும் பணிகள் மும்மரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரதமர் அரியலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் பயன்பெற்ற பயனாளிகளுக்கு இலவசமாக சிலிண்டர் விநியோகம் செய்யப்படுகிறது கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க நாடு தழுவிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு மூன்று மாதங்களுக்கு இலவசமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது இத்திட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் சுமார் இருபதாயிரம் பேர் பதிவு செய்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பெற்றுள்ளனர் தற்போது அவர்களுக்கு இலவசமாக எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படுகிறது இதுகுறித்து பயனாளிகள் கூறும்போது மூன்று மாதத்திற்கு இலவசமாக சிலிண்டர் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளதால் தாங்கள் மிகவும் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தனர் தாங்கள் பணிக்கு செல்ல முடியாத நிலையில் அரசு இந்த சலுகை திட்டத்தை அறிவித்து இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனா் ஜன்தன் வங்கி கணக்கு வைத்துள்ள பெண்களுக்கு வீடுகளுக்கே சென்று ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கும் பணியை பாரத ஸ்டேட் வங்கி அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர் நாடு தழுவிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து ஜன்தன் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாரத ஸ்டேட் வங்கியின் மூலம் இருபதாயிரம் ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன வாடிக்கையாளர்களுக்கு முதல் கட்டமாக ஐநூறு ரூபாயை பாரத ஸ்டேட் வங்கி அதிகாரிகள் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று வழங்கி வருகின்றனர் வங்கிக்கு வர முடியாத சூழல் நிலவுவதால் வீடுகளுக்கே சென்று சமூக விலைகளை கடைபிடித்து பாதுகாப்பான முறையில் பணத்தை வழங்கி வருவதாக வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி ராதாமணி கூறியுள்ளாா் நேரடியாக வந்து பணம் வழங்குவது பயனுள்ளதாக இருப்பதாக பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக அரசின் குடும்ப அட்டைதாரர்களுக்கான நிவாரணத் தொகை மற்றும் உதவிப் பொருட்கள் வழங்கும் பணி தொன்னூற்றி எட்டு சதவீதம் நிறைவடைந்துள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் வீர தெரிவித்துள்ளார் பட்டினம் காத்தான் பகுதியில் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு உதவிப் பொருட்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஒன்பதாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு தமிழக அரசு அறிவித்த குடும்ப அட்டைதாரர்களுக்கான ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை முதல் கட்டமாக வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் மீதமுள்ள பதினெட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு விரைவில் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் மாவட்டத்தில் கொரோனா தொற்று தடுப்புப் பணிகள் தீவிரமாக நடைபெறுவதாகவும் மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொரோனா நிவாரணத்திற்காக மத்திய அரசு அறிவித்த கரீப் கல்யாண் திட்டத்தின் வாயிலாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு ஐநூறு ரூபாய் வழங்கப்படுவதன் மூலம் ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் பேர் பயனடைந்துள்ளனர் இதன் மூலம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நடைபாதை தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் வேளாண் தொழிலாளர்கள் என பலதரப்பட்ட மக்கள் பயனடைந்து வருகின்றனர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் வங்கிகள் மூலம் சிறப்பு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று இந்த தொகை வழங்கப்படுகிறது வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வீடுகளுக்கே சென்று வழங்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் திருவாரூர் மாவட்டத்திலும் மத்திய அரசின் இந்த உதவி திட்டத்தால் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர் இந்த மாவட்டத்தில் சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகளில் ஐநூறு ரூபாய் வரவு வைக்கப்பட்டு பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் நேரில் வழங்கி வருகின்றனர் இது மட்டுமின்றி தேசிய ஊரக வேலை உறுதித்திட்ட ஊதியம் முதியோர் உதவித்தொகை விதவைகள் உதவித்தொகை பிரதமரின் விவசாயிகளுக்கான உதவித்தொகை ஆகியவையும் வாடிக்கையாளர்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வீடு தேடி சென்று வழங்கப்படுகிறது ஊரடங்கு காலத்தில் இது தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனா் நாடு முழுவதும் உள்ள ஆறாயிரத்து முன்னூறு பிரதம மந்திரி மலிவு விலை மருந்தகங்கள் மூலமாக அனைத்து மருந்துகளும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த மருந்தகங்களுக்கு தட்டுப்பாடியின்றி மருந்துகளை விநியோகம் செய்ய மருந்து கிடங்குகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை இணையமைச்சர் மன்சுக் மண்டாவியா தெரிவித்திருக்கிறாா் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சாமானிய மக்களுக்கு பிரதம மந்திரி மலிவு விலை மருந்தகங்கள் மூலமாக தரமான மற்றும் குறைந்த விலையிலான மருந்துகள் வழங்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் தற்போது பொதுமக்களின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் ஜன் அவுஷாதி சுகம் என்ற மொபைல் செயலி தொடங்கப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலம் பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு மிக அருகில் உள்ள இந்த மருந்தகங்களுக்கு செயலி மூலமாக மருந்துகளை ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ள முடியும் என்று அவர் கூறினார் சென்னையில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறிய குற்றத்திற்காக நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்று காலை தொடங்கி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு பணியின்போது எழுநூற்று ஐம்பத்தி எட்டு இருசக்கர வாகனங்கள் நாற்பத்தி ஐந்து இலகரக வாகனங்கள் ஏழு கனரக வாகனங்கள் மற்றும் இருபத்தி ஆறு இதர வாகனங்கள் என மொத்தம் எட்நூற்று முப்பத்தி ஆறு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஊரடங்கை முன்னிட்டு சென்னையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்களுக்கு முகக்கவசங்கள் கிருமி நாசினி திரவங்கள் உள்ளிட்டவற்றை மாநகர காவல்துறை ஆணையர் விஸ்வநாதன் காவல்துறை கூடுதல் இயக்குநர் ஜெயனந்த் முரளி இன்று வழங்கினார் முதல் கட்டமாக மூன்றாயிரம் முக பாதுகாப்பு கவசங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் இருபத்தி நான்காயிரம் முக பாதுகாப்பு கவசங்களை கொள்முதல் செய்து போக்குவரத்து காவல்துறையினருக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பெருநகர காவல் ஆணையரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நேற்றைய நிலவரப்படி ஆயிரத்து எழுபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது தற்போது முப்பத்தி ஒன்பதாயிரத்து நாற்பத்தி ஒரு பேர் வீட்டு கண்காணிப்பில் உள்ளனர் நூற்றி அறுபத்தி இரண்டு பேர் அரசு முகாம்களில் தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் நேற்று ஒருவர் உயிரிழந்த நிலையில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் நிவாரண தொகைகளை வழங்க தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அமைச்சர் பி தங்கமணி குமாரபாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் ஆலப்பாளையம் ஆகிய பகுதிகளில் அமைச்சர் தங்கமணி மாவட்ட தலைவர் மேகராஜ் ஆகியோர் உள்ளாட்சி அமைப்புகளின் அரசு உயரதிகாரிகள் மூலமாக அந்தந்த பகுதிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் காவல்துறை ஊர்காவல் படையினர் உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் அதிகமான பயனாளிகளுக்கு முட்டைகளை வழங்கினார் பாதுகாப்பான இடைவெளியை பின்பற்றி அவர்கள் முட்டைகளை வாங்கி சென்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்ல பொதுமக்களுக்கு வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும் சுமார் ஐந்தரை லட்சம் குடும்பங்களுக்கு தலா ஒரு வண்ண அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் இந்த அட்டைகளின் வண்ணங்களின் அடிப்படையிலேயே வாரத்தில் இரு நாட்கள் வெளியே சென்று பொருட்களை வாங்க முடியும் என்றும் குறிப்பிட்டார் சேலம் மாநகரில் பணிபுரியும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு சத்துணவாக முட்டைகளை மாவட்ட தலைவர் ராமன் வழங்கினார் தமிழ்நாடு கோழி முட்டை விற்பனையாளர் நல சங்கத்தின் சார்பில் சுமார் மூன்று லட்சம் முட்டைகள் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வழங்கப்பட்டது அவர் மாநகர பகுதிகளில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு வரும் தூய்மைப் பணியாளர்களுக்கும் இதர பணியாளர்களுக்கும் இந்த முட்டைகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள கடம்பா குளத்தின் கீழ் உள்ள பதிமூன்று குளம் பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டன இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெற்பயிரை விதைத்து விவசாயம் செய்திருந்தனர் அவை நன்கு வளர்ந்திருந்த நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அமலாக்கப்பட்டிருந்த ஊரடங்கால் அறுவடை செய்ய முடியாத நிலை இருந்தது தற்போது மத்திய அரசு விவசாய பணிகளுக்கு இடையூறு இல்லாதவாறு ஊரடங்கில் அவர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் இந்த பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டு வருகின்றன தற்போது தென் திருப்பேரை கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன பின்னர் இந்த மூட்டைகள் மாவட்ட கொள்முதல் நிலையத்திற்கு மாற்றப்படும் புதுக்கோட்டையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக விற்பனையாகாத மலர்களை சாலைகளில் அலங்கரித்து கொரோனா தொற்று பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது புதுக்கோட்டை அருகே வடவாளம் செட்டியாப்பட்டி வம்பன் மாஞ்சான் விடுதி ராயப்பட்டி ஆகிய பகுதிகளில் விளைந்த பூக்களை விற்பனை செய்ய இயலாத நிலையில் அவற்றை வாகனங்களில் எடுத்து செல்ல முடியாத காரணத்தால் அண்ணா சிலை அருகே கொரோனா தொற்று வடிவமைப்பில் பூக்களை அலங்கரித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்டோரை பாராட்டும் வகையில் பூக்களால் வாசகங்கள் அமைத்திருந்தனர் தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டதன் காரணமாக விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா கட்டுக்குள் உள்ளது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ணன் கூறியுள்ளார் சாத்தூர் அருகே காயில்பட்டி மற்றும் ஆலங்குளம் ஆகிய பகுதிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கிராமங்கள் தோறும் கிருமி நாசினி தெளித்தல் பாதுகாப்பான இடைவெளியை பின்பற்றுதல் ஆகியவற்றை வலியுறுத்தியதோடு துப்புரவு தொழிலாளர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார் அவர்களுக்கு இருபத்தி ஒன்று வகையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களுடன் கூடிய கொரோனா தொற்று கண்டறியும் பரிசோதனை மையம் இன்று செயல்பட தொடங்கியது மாவட்டம் முழுவதிலுமிருந்தும் சேகரிக்கப்படும் மாதிரிகளை இங்கு பரிசோதனை செய்ய முடியும் என்று மருத்துவக் கல்லூரி முதல்வர் சுகந்தி கூறினார் இதுவரை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இந்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு வந்தன இதனால் பெரும் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது நெல்லை மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கை வசதி மருந்துகள் வெண்டிலேட்டர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் உள்ளது என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கான கொரோனா தடுப்பு நடவடிக்கை குழு சிறப்பு அதிகாரி கருணாகரன் தெரிவித்தார் சிறப்பு குழு அதிகாரிகள் கருணாகரன் மற்றும் மகேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கை முதல் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் நெல்லை மாவட்டத்தில் தொற்று தடுப்பு பணிகள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் மிக சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கருணாகரன் கேட்டுக் கொண்டார் கரூர் மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு அலுவலர்களான ஆதிதிராவிடர் நலத்துறை ஆணையர் சி முனியநாதன் கூடுதல் காவல்துறை இயக்குநர் அபய்குமார் சிங் ஆகியோர் தலைமையில் கரூர் மாவட்ட தலைவர் அன்பழகன் முன்னிலையில் கொரோனா தொற்று தடுப்புப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் வரை தூய்மைப் பணியாளர்கள் வரை அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் அவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இம்மாத இறுதி வரை ஊரடங்கை நீட்டித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு ஏற்கனவே விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தொடரும் என அறிவிப்பு ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க தடை ஏதும் விதிக்கவில்லை தமிழக அரசு விளக்கம் நாட்டு மக்களுக்கு நாளை காலை பத்து மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி பத்தாயிரத்தை நெருங்குகிறது இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை எண்ணூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் சர்வதேச அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் பேர் நான்கரை லட்சம் பேர் குணமடைந்துள்ளனா் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்